வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம பிரிண்ட் ஃபேக்ட்ரியில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஹெச்பியில் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி லான்ச் பண்ண ஒரு லேசர் டேங்க் பற்றின ஒரு வீடியோ தான் நம்ம இன்றைக்கி வீடியோ பார்க்க போகிறோம். அது என்ன லேசர் டேங்க்குன்னு கேட்டிங்கன்னா, அதில் புதுசாக விட்டுருக்காங்க என்ன டெக்னாலஜினா, நாமெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வர இங்க் டேங்க் பிரிண்டரில் வந்து பார்த்திங்கன்னா இங்க்லாம் வந்து பாட்டிலில் வாங்கி டேங்க்கில் ஊற்றி பிரிண்டர் எடுப்போம். இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, இதே மாதிரி ஒரு ஐடியா வச்சு லேசரில் நம்ம பவுடரை வந்து ஃபில்லப் பண்ணி அதில் பிரிண்ட் அவுட் எடுத்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு டெக்னாலஜி கொண்டு வந்துருக்காங்க. கொண்டு வந்து இப்போ அதில் லான்ச் பண்ணியிருக்காங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி. இந்த இப்போ இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ வந்து பார்த்திங்கன்னா எங்கள் கஸ்டமர் ஒருத்தருக்கு நாங்கள் சப்ளை பண்ணியிருந்தோம். எவ்வளோ நல்ல பிரிண்டர்லாம் இருக்குது, பட் இருந்தாலும் இதுதான் வேணும்னு அவங்க ஒத்த காலில் நின்னதுனால இந்த பிரிண்டர் நாங்கள் அவங்களுக்கு வந்து சப்ளை பண்ணியிருக்கோம். சரி, சப்ளை பண்ணுறப்ப நான் கேட்டோம் ஒரு வீடியோ எடுத்து போட்டுக்கலாங்க கஸ்டமருக்கு அப்படின்னு, சரின்ட்டாங்க. ஸோ அது மக்களுக்கு மற்றவங்களுக்குலாம் வந்து உபயோகமாக இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் இந்த வீடியோவை நான் மேக் பண்ணேன். இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் நான் சொல்லிடுறேன், எந்த ஒரு பிரிண்டர் பிராண்டையும் வந்து ப்ரொமோட் பண்ணி பண்ணுறது என்னோடய வேலை இல்லை. நல்லா இருக்குன்னா நல்லா இருக்குது, நல்லா இல்லைன்னா நல்லா இல்லை, அதை தான் நான் சொல்கிறேன். நிறைய பேர் கேட்குறாங்க வந்து வாட்ஸ்அப்பில் கமெண்ட்ஸ்லாம் பார்க்குறப்ப கேட்குறாங்க, நீங்கள் வந்துட்டு சில பிராண்டு நல்லா இருக்குது சில பிராண்டு நல்லா இல்லைன்னு சொல்கிறீங்க. ஒரு பிரிண்டர் வந்து வாங்கி யூஸ் பண்ணுறப்போ அதில் இருக்கிற நிறைவுகள் வரத்தான் செய்யும். அதிலும் நல்ல பிரிண்டர் எதுவோ அதை தான் சர்ச் பண்ணி எடுத்து நல்லதை வந்து நான் சொல்கிறேன். அதை பார்த்துட்டு வாங்குறவங்க வாங்கிங்க. அதே மாதிரி எங்கள்ட தான் வாங்கணும் அப்படிங்கிறது கிடையாது, நீங்கள் யார்கிட்ட வேணாலும் வாங்கிக்கலாம். ஆன்லைனில் மட்டும் வாங்காதீங்க, கடையில் போய் வாங்குங்க. எந்த கடையில் வேணாலும் வாங்கிக்கிங்க, ஆன்லைனில் வாங்காதீங்க. நான் சொல்கிற விஷயம் வந்து இதே தான், பிரிண்டர் வந்து நல்லா இருக்கா, நல்லா இருக்குது, நல்லா இல்லைன்னா நல்லா இல்லை, அவ்வளோதான். அதை விட்டு போட்டு நான் இந்த பிராண்டுக்கு சப்போர்ட் பண்ணுறேன் அந்த பிராண்டுக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னா எதுவும் பண்ணுறது கிடையாது. பொதுவாக ஜென்ரலாக ஒரு நான் வந்து ஒரு பிரிண்டர் வாங்கினேன்னா என்ன பண்ணணும் அந்த மனநிலைமையில் தான் சர்ச் பண்ணுவேன். அதை வந்து எப்படிங்கிறத கண்டுபிடிக்கணுங்கிற விட அதை வந்து தெளிவாக வந்து மக்களுக்கு சொல்லுவேன். ஸோ அதனால் வந்துட்டு எந்த பிராண்டையும் நான் ப்ரொமோட் பண்ணுறது கிடையாது. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா, ஒவ்வொரு பிரிண்டர்லேயும் நம்ம வந்து விற்றதுக்கப்புறம் ஃபேஸ் பண்ணக்கூடிய ப்ராப்ளங்கள் என்ன, அதெல்லாம் அனலைஸ் பண்ணி அதில் வந்து பெட்டரான பிரிண்டர் தான் நம்ம என்றைக்குமே போடுவோம். அதுவே இனி வர காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல பிரிண்டர் மட்டும் நம்ம போடக்கூடாது அப்படிங்கிறதையும் முடிவு பண்ணிட்டேன். அதாவது மோசமான பிரிண்டராக இருந்தாலும் அதை பற்றி சொல்லணும், ஏன்னா அந்த பிரிண்டரை போய் வந்து போய் ஏமாந்து வாங்கிட்டு யூஸ் பண்ணுவாங்க. அதனால் வந்துட்டு நல்ல பிரிண்டரை பற்றி மட்டும் போடாமல் பிரிண்டர் மார்க்கெட்டில் கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸ் இல்லாமல் கொஞ்சம் போன வந்து பிரிண்டர்லாம் நிறைய இருக்குது எடுத்து பார்த்துருக்கோம், அந்த மாதிரி பிரிண்டர்லாம் போய் வாங்காதீங்கிறதையும் சொல்ல போகிறேன். கார் அதை பற்றி ஒன்றும் ப்ராப்ளம் வரப்போகிறதில்ல, ஏன்னா நிறைய பேர் காசு போட்டு வாங்குகிறாங்க. வாங்கிட்டு வாங்கினதுக்கப்புறம் ஏன்டா இந்த பிரிண்டர் வாங்கினோம், யாராவது சொல்லியிருந்தால் அந்த பிரிண்டர் வாங்கியிருக்க மாட்டோமேன்னு நிறைய பேர் எங்கிட்ட கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் நல்ல பிரிண்டரையும் போடுவோம், பர்ஃபார்மன்ஸ் இல்லாத பிரிண்டரையும் வந்து போட போகிறோம். அதுதான் சொல்லிக்கலாம்னு ஆசைப்பட்டேன். சரி ஓகே, நம்ம இன்றைக்கி என்ன வீடியோவில் பார்க்க போகிறோம்னா, ஹெச்பியில் வந்து லான்ச் பண்ணியிருக்கிற 1000 நெவர்ஸ்டாப் லேசர் பிரிண்டர் பார்த்தினா ஒரு ரிவ்யூ தான் நம்ம இன்றைக்கி வீடியோவை பார்க்க போகிறோம். எஸ் எஸ் நான் சொல்கிற மாதிரி நீங்கள் நம்ம சேனலில் பார்க்குற புது வியூவர் புது சப்ஸ்கிரைபராக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பக்கத்தாலேயே வந்து ஒரு பெல் ஐக்கன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிட்டிங்கன்னா நாங்கள் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். எங்கள் வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணவும் பார்க்கலாம், ஏன்னா வந்து பார்க்குறவங்க வந்துட்டு அப்படியே வெறுமனையே பார்த்துட்டு போகிறத விட அப்படியே பக்கத்தில் ஒரு லைக் பட்டன் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிக்கிங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஹெச்பி 1000A லேசர் நெவர்ஸ்டாப் லேசர் பிரிண்டரை பற்றின ஒரு ரிவ்யூ தான். இந்த மாடலில் வந்து பார்த்திங்கன்னா 1000W வந்து வருது. 1000ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நார்மல், 1000A நார்மல், 1000W வந்து பார்த்திங்கன்னா வைஃபை, அதே மாதிரி 1200ங்கிறது நார்மல் மல்டி ஃபங்க்ஷனில் வருது, பிரிண்ட் ஸ்கேன் காப்பி எடுத்துக்கலாம். அதே மாதிரி எம்எஃபி டபிள்யூன்னு ஒன்று வந்துருக்கு, அதாவது 1200W வந்துட்டு இருக்குது, அது வந்து பார்த்திங்கன்னா வைஃபையோடு வரும். இந்த டெக்னாலஜி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சாம்சங்கிட்ட வந்து உருவானது தான், அதை தான் நான் சொல்ல விரும்புகிறேன். காரணம் என்னென்னா, இதே மாதிரி பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நான் ஒரு பிரிண்டர் ஒன்று போட்டிருந்தேன், இந்த 110A டோனர் போட்டிருக்கிற மாதிரி, அதில் வந்து பார்த்திங்கன்னா சாம்சங் டெக்னாலஜியாக தான் சேம் அதே டெக்னாலஜி கொண்டு வச்சுருக்காங்க. சாம்சங் பிரிண்டரில் இருக்கக்கூடிய பிக்கப் ரோலர் ஃபீசர் யூனிட்லேருந்து எல்லாத்தையுமே கொண்டு இதில் வச்சுருக்காங்க, வச்சு வெளியில் வந்து ஹெச்பிங்கிற பாக்ஸை போட்டு பேக் பண்ணியிருக்காங்க. இந்த டெக்னாலஜி வந்து இது இப்போ புதுசு அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க, இது புதுசு கிடையாது. இதுக்கு முன்னாடி பழசு, அதாவது இந்த சாம்சங் வந்து கம்பெனி வந்து ஹெச்பி வந்து ஒரு டேக் ஓவர் பண்ணி அவங்க இடத்துல வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணி எல்லாம் பண்ணிகிட்ருக்குறாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா சாம்சங்கில் ஏற்கனவே இந்த மாதிரி ஒரு டேங்க் இங்க் டேங்க் லேசர் டேங்க் சிஸ்டத்தை ஏற்கனவே சாம்சங் கொண்டு வந்துருக்கு.
அதில் வந்து பார்த்திங்கன்னா சாம்சங்கில் 2245 ஒரு மாடல், அது இப்போ வரதில்லை, கம்பெனியும் மூடிட்டாங்க சாம்சங் கம்பெனி. அதில் வந்து இதே மாதிரி அட்டாச்சாக ஒரு ட்ரம் யூனிட் வரும், அதுக்குள்ளே சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேட்ரேஜ் யூனிட் வரும், அந்த கேட்ரேஜ் யூனிட்டுக்குள்ளே பவுடர் ரெடிமேடாக வரும். அந்த கிட்டை வாங்கி நம்ம ப்ரொடக்ட் பண்ணுறது எடுக்கலாம். அந்த டெக்னாலஜியை அப்படியே தூக்கி இதில் வச்சு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, மேலேருந்து ஒரு தனியாக வந்து ஒரு பவுடர் கிட்டு மாதிரி ஒன்று கொடுத்து அதை வந்து அப்படி புஷ் பண்ணப்போ அது வந்து உள்ளே வந்து உங்களுக்கு அந்த ட்ரம் யூனிட்டுகளை வந்து வந்து சேர்ந்துடும். வந்து சேர்ந்ததுக்கப்புறம் அதுலேருந்து பிரிண்ட் ஆகும். அந்த மாதிரி டெக்னாலஜியாக கொடுத்துருக்காங்க. இது ஒன்றும் அவ்வளோ புதுமையான டெக்னாலஜினால, ஏற்கனவே இந்த டெக்னாலஜி வந்து சாம்சங்கில் பண்ணியிருக்காங்க. சாம்சங்கில் வந்துட்டு இந்த பிரிண்டர் மேனுஃபேக்சரிங் அந்த மற்றெல்லாம் பிரச்சனை வந்தப்போ இது இவங்க வந்து அதை டேக் ஓவர் பண்ணிட்டாங்க. ஏற்கனவே கெனான் கூட டையப் வச்சு தான் ஹெச்பி வந்து மேக்ஸிமம் எல்லா லேசர் பிரிண்டரும் எடுத்துகிட்டு இருந்தாங்க. அங்கே என்ன பிரச்சனைன்னு தெரியல. இப்போ வந்து லேசர் வந்து எல்லாமே வந்து ஹெச்பி சாம்சங்கோட இதுலேருந்து எடுத்துருக்காங்க. சாம்சங் பிரிண்டர் நிறுத்திட்டாங்க, வர்றதில்லை. அவங்களோட பிராண்டு அவங்களோட மெக்கானிசம் எல்லாத்தையுமே தூக்கி இவங்க வச்சு அதை வந்து இப்போ எல்லாத்துக்கும் கொடுத்துட்ருக்குறாங்க. இப்போ நாம் இன்றைக்கி பார்க்கக்கூடிய மாடல் வந்து பார்த்திங்கன்னா 1000A. இது எல்லாம் தான் சேம் கான்செப்ட் தான், 1000A, 1000W, 1200W மல்டிஃபங்க்ஷன் பிரிண்டர், எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி கான்செப்ட், பேஜ் அதே மாதிரி தான். இதில் வந்து அந்த கிட்டு மாதிரி ஒன்று ட்ரம் யூனிட் கிட்டுன்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. அந்த நம்மளுக்கு எதாவது ட்ரம் யூனிட் எதாவது ப்ராப்ளம் அதை எடுத்துகிட்டு புது ட்ரம் யூனிட் மாற்றிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி சைடில் வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக ஒரு டேங்க் மாதிரி கொடுத்துருப்பாங்க. தனியாக பவுடர் கிட்டு கிடைக்கும், ஒரு 900 சம்திங் வரும்னு நினைக்கிறேன். அதில் வந்து நீங்கள் புஷ் பண்ணிவிட்டு கொடுத்தீங்கன்னா ஒரு 2000-2500 பேஜஸ் வந்து வரும்னு சொல்லியிருக்காங்க. பெருசாக பிரமாதமாகலாம் ஒன்றும் எனக்கு தெரிஞ்சு ஒன்றும் தலையில் தூக்கி வச்சு கொண்டாட அளவுக்கு இந்த பிரிண்டர் ஒன்றும் இல்லை. நார்மலாக இருக்கிறதா தான் கொஞ்சம் பில்டப் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பிரிண்டரில் வந்து பார்த்திங்கன்னா வேறு என்ன இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா, உங்களுக்கு வந்து ஒரு ஃபஸ்ட்டு பேஜ் வந்து பார்த்திங்கன்னா 7.6 செகண்டில் வந்துடும். அதே மாதிரி இதோட ரெக்கமெண்டட் பேஜ் மந்த்லி வந்து பார்த்திங்கன்னா 250 2500 பேஜஸ் வரைக்கும் எடுத்துக்கலாம்னு இவங்க கம்பெனிக்காரங்க சொல்லியிருக்காங்க. அப்புறம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த மாடலில் வந்து பார்த்திங்கன்னா டூப்ளெக்ஸ்லாம் வெறும் டூப்ளெக்ஸில் எதுவும் கிடையாது. நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா A4 வச்சு நாம் மேனுவலாக திருப்பி வச்சு எடுத்துக்கக்கூடிய ஒரு இது தான். வேறு ஒன்றும் இல்லை, நம்ம இதில் சொல்லிக்கிற மாதிரி வேறு ஒன்றும் கிடையாது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இதில் நெட்ஒர்க்கும் கிடையாது, இந்த மாடலில் வந்து நெட்ஒர்க் கிடையாது. W வாங்கினா USB வேணால் வரும், சரி. அது W அதாவது 1000W வாங்கினீங்கன்னா அதில் வந்து வைஃபையோடு வரும். நம்ம மொபைல்லேருந்து கூட அந்த ஹெச்பி பிரிண்டரோட ஆப் டவுன்லோட் பண்ணி நம்ம அதுலேருந்து பிரிண்ட் கொடுத்துக்கலாம். ஸோ இது வந்து இந்த டெக்னாலஜி புதுசு அப்படின்லாம் கிடைக்காதீங்க, பழசு தான். என்ன நீங்கள் இந்த ஒரிஜினல் பவுடர் வாங்கி போட்டீங்கன்னா தான் உங்களுக்கு சர்வீஸ் சப்போர்ட்னு வருதுன்னு சொல்லுவாங்க கம்பெனியில். நீங்கள் ஒரிஜினல் வாங்கி தான் போட்டாகணும் 900 ரூபாய்க்கு. அது வாங்கி போட்டிங்கன்னா 2000-2500 பேஜஸ் வரைக்கும் வரும். அந்த ட்ரம் யூனிட்டோட கிட்டு வந்து பார்த்திங்கன்னா 20,000 பேஜஸ் வருதுன்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் எங்கள் கஸ்டமர் யாரும் 20,000 பேஜ் எடுத்து செக் பண்ணி பார்க்கல. பட்டு ஹெச்பியோட குவாலிட்டி எல்லாமே அதில் இருக்குது, ஒன்றும் மோசம்லாம் சொல்ல முடியாது. பட் இருந்தாலும் இந்த ரேட்டுக்கு கிட்டத்தட்ட ஒரு 17-18,000 வரும்னு நினைக்கிறேன் இந்த ரேட்டு. அந்த இது சாரி 13,000 வந்து இந்த பிரிண்டர் வரும். மல்டிபங்க்ஷன் போனீங்கன்னா 18,000 வந்துடும். ஹெச்பி 1005 வந்து நம்ம வாங்க முடியல அப்படின்னு நினைக்கிறாங்க, அந்த மாதிரி ஒரு மாடலை போய் வாங்கிக்கலாம். அதே மாதிரி நான் அடிக்கடி வந்து இந்த டோனர் கழட்டிட்டு ரீஃபில் பண்ணுறது, ட்ரம் யூனிட்டெல்லாம் மாற்றிட்டு இந்த சல்லையே எனக்கு ஆகாது, வாங்கி போடுறேன், 2500 ரூபா 2500 பேஜஸ் வரணும், அவ்வளோதான். தீந்துன்னா பவுடர் தீந்துன்னா இண்டிகேஷன் வரும். திரும்ப வந்து ஒரு கிட்டை வாங்கி அந்த புஷ் பண்ணிவிட்டு பவுடர் உள்ளே இறக்கிட்டு 2500 பேஜ் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த தாராளமாக இந்த பிரிண்டர் வாங்கிக்கலாம். இந்த பிரிண்டர் யார் யாருக்கு யூஸ்ஸான்னு சொல்லிடுறேன். இதெல்லாம் நீங்கள் கடையில் வாங்கி ஜெராக்ஸ் எடுத்து போட்டு கட்டுப்படி ஆகிறது வந்து முடியாத காரியம். ஏன்னா அந்த ட்ரம் கிட்டோட ரேட்டு வந்து 5000 ரூபாய்க்கு மேலே வரும். நீங்கள் 20,000 பேஜஸ் எடுத்ததுக்கப்புறம் அந்த ட்ரம் யூனிட் வந்து பிரச்சனை வரும், அது கம்பேட்டபிள் வந்து சரியாக மேட்ச் ஆக மாட்டேங்குது, ஒன்று போய் ஒன்று வந்து வந்துட்டு தான் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் வந்துட்டு வாங்குறதா இருந்தால் ஒரிஜினல் தான் வாங்கி போடணும். 20,000 பேஜஸ் வரைக்கும் வரும். அப்போ வந்து ட்ரம் யூனிட்டோட கிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5000 சம்திங் வரும். அப்புறம் இந்த டோனரோட இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 800-900 ரூபாய்க்குள்ள வரும். 2000-2500 பேஜஸ் எடுத்துக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. பெருசாக வந்து ஒன்றும் அட்ராக்டிவான ஒரு பிரிண்டராக என்ன கேட்டிங்கன்னா ஒப்பீனியன் கேட்டால் நான் இல்லைன்னு தான் சொல்லுவேன். காரணம் என்னென்னா எல்லோரும் அந்த 1020 யூஸ் பண்ணிட்டுருக்காங்க, அப்புறம் 1005 யூஸ் பண்ணிருக்காங்க. அதுலேருந்து சேஞ்ச் ஓவர் ஆகி இதுக்கு வந்து அதோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் இது தருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏன்னா 1020 நார்மல் சிங்கிள் ஃபங்க்ஷன் பிரிண்டர் தான், இதுவும் வந்து பார்த்திங்கன்னா நார்மல் சிங்கிள் ஃபங்க்ஷன் பிரிண்டர் தான், அதுக்கு ஈக்குவலான இது மாடலான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஸோ இந்த மாதிரி இந்த மாடல் வாங்கணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி இந்த நான் சொல்கிற ஃபீச்சர் கேட்டுக்கோங்க. உங்களுக்கு ஐடியா இருந்து இது தான் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா வாங்கிக்கங்க, கம்பல் பண்ண விரும்பலை. ஏன்னா சொல்ல வேண்டியது என் கடமை, சொல்லிட்டேன். வேறு வந்து பார்த்திங்கன்னா இந்த பிரிண்டரெலாம் ஒயர்லெஸ் வருது, மல்டி ஃபங்க்ஷன் வருது, அது வந்து 1200 இருக்கும். இதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் கேட்ரேஜ் வந்து பார்த்திங்கன்னா 103A அந்த இமேஜிங் யூனிட்னு சொல்லுவாங்க, ட்ரம் யூனிட்னு.
சேம் டெக்னாலஜி தான். நீங்கள் இந்த பழைய சாம்சங் பண்ணுறதுலாம் வச்சுருந்தீங்கன்னா அந்த டோனரை கழட்டிட்டு உள்ளே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த பிக்கப்போட யூனிட்டு ஃபியூசரு எல்லாமே இந்த சாம்சங்கில் 1666 ஒரு மாடல் வந்துட்டு இருந்தது, 1676P அந்த மாடல் உருவி தூக்கி வச்சுட்டாங்க, வேறு ஒன்றும் புது டெக்னாலஜி இல்லை. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மந்த்லி டூ டூ சைக்கிள் வந்து 20,000 pages வரைக்கும் எடுத்துக்கலான்ட்டுருக்காங்க. டூப்ளஸ் கிடையாது, நார்மலாக வர ஒரு A4 சிங்கிள் ஃபங்க்ஷன் பிரிண்ட் தான். உங்களுக்கு வந்து மல்டி ஃபங்க்ஷன் வேணுன்னா நீங்கள் 1200 அல்லது 1200W நீங்கள் போய்க்கலாம், அதாவது 1005 நிறுத்திட்டாங்க. அதுக்கு பதிலாக நான் இந்த பிரிண்டர் தான் வாங்க தேவைப்படும் அப்படிங்கிறவங்க இந்த பிரிண்டர் போய் வாங்கிக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் ஃபைனலாக இந்த பிரிண்டர் வாங்கலாமா வேணாமா, ஒர்த்தா இல்லையான்னு கேட்டால் உங்களோட தேவைகள் என்னவோ இந்த பிரிண்டர் பூர்த்தி செய்யுமான்னு பாருங்கள். அதாவது நீங்கள் அந்த 900 ரூபாய்க்கு வாங்கி இந்த கிட்டை வந்து ஃபுல் பண்ணி 2500 pages கிடைக்கும், அது உங்களுக்கு ஓகேவா அப்படின்னா வாங்குங்க. அப்புறம் 20,000 pages அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5000 ரூபா ட்ரம் யூனிட்டுக்கு செலவழிக்கும், அதெல்லாம் நான் பண்ணிக்கிறதுக்கு தயார். 5000 ரூபா 6000 ரூபா கொடுத்து 20,000 pages முடிஞ்சதுக்கப்புறம் ட்ரம் யூனிட் மாற்றுக்கு தயார் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக இந்த பிரிண்டரை வாங்கி யூஸ் பண்ணிக்கிங்க. சரி ஓகே, இந்த பிரிண்டர் பார்த்தீங்கன்னா டீட்டெயில் இவ்வளோதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஹெச்பி லேசர் நெவர் ஸ்டாப் லேசர் பிரிண்டர் 1000A இந்த மாடல் உங்களுக்கு வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. திரும்பவும் ஒரு பிரிண்ட் ஃபேக்டரி வீடியோவில் சந்திக்கலாம்.